கண்டிப்பாக என்னால் வந்துட்டு ஷோராக சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனில் கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு சும்மா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களை ஓட வைக்கும். வெல்கம் டு எம்எஸ்வி சேனல், நான் உங்கள் விஸ்வநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப 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 லைஃபுக்கு தேவையான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு மோட்டிவேஷனில் சின்ன சின்ன கதைகள் மூலமாக வந்து சொல்லிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு அடிக்கடி வீடியோ பண்ணுறதுக்கான வந்துட்டு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எல்லா கதையிலையுமே பார்த்திங்கன்னா ஹீரோ ரொம்ப சுறுசுறுப்பாகவும் பயங்கர மோட்டிவேஷனாகவும் இருப்பான். ஆனால் இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஹீரோ ரொம்ப வந்து சோம்பேறி தாங்க. இவனுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பொருளை எடுத்து தள்ளி வைக்கணும்னா கூட இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அளவுக்கு சோம்பேறியாக இருக்கிறவன் எப்படி கோடீஸ்வரனா ஆனா அப்படின்றத தாங்க நம்ம வந்துட்டு இந்த கதை மூலமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப 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 வந்துட்டு சிம்பிளாக ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன் நான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சின்ன ஃபேமிலி தான். ரொம்ப பணக்கார ஃபேமிலியும் கிடையாது. அன்றாட வந்துட்டு சாப்பாட்டுக்கு வேலைக்கு போய் தான் சம்பாரித்து அவங்க வந்துட்டு அவங்க வயிற்றை வந்து நிரப்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நம்மளோட ஹீரோவுக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறது அப்படின்னாலே வந்துட்டு அவ்வளோதாங்க. ஒரு பாவக்காய் ஜூஸ் குடிக்கிற மாதிரி வேலைக்கே வந்துட்டு போக மாட்டான், வீட்டிலே தான் எப்போ பார் வந்து இருப்பான். வீட்டில் இருந்தாலும் சரி ஏதாவது வேலை செய்வான், உதவி செய்வான்னு பார்த்தீங்கன்னா அதையும் வந்துட்டு பண்ண மாட்டான். இப்படியே வந்துட்டு நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவனும் வந்துட்டு வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு, அப்பா அம்மா சம்பாதிச்சு போகிறத சாப்பிட்டுக்கிட்டு இவனும் இதையே வந்துட்டு தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்க அப்பா அம்மா வந்து பேசுகிறாங்க, ஏன் தம்பி இப்படி வந்துட்டு சோம்பேறியாக இருக்கிற, ஏதாவது வந்துட்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னா ஏதாவது வந்துட்டு செயல்களை நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோ மோட்டிவேட்டட் ஆகி உடனே வீட்டை விட்டு வேலை தேடுறதுக்காக வெளியில் வந்து போகிறாரு. ஆனால் வெளியில் போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா அம்மா வந்துட்டு வேலை தேடுறதுக்காக கொடுத்த காசை இவர் அங்கே இருக்கிற வந்துட்டு டீ கடையில் வந்துட்டு டீ குடிச்சுட்டு இவர் அங்கேயே வந்து சுற்றிக்கிட்டு அங்கே மரத்துக்கடையில் படுத்துருந்துட்டு சாயந்தரமாக வந்துட்டு வராரு. இப்படியே தொடர்ந்து இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போனம்மா வேலை கிடைக்கல, போனம்மா வேலை கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அம்மா அப்பாவுக்கும் வந்துட்டு வயசு ரொம்ப அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்குள்ள ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு இவரோட கதவை தட்டுறாங்க நிறைய பேர் வந்து. அப்போ யார் என்னன்னு வந்துட்டு கதவை போய் திறந்து பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற டீ கடையில் இருக்கிறவர் தான் வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பேப்பரை காட்டி உங்கள் பையன் எங்கே, பையன் எங்கே அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, என்னடா பேப்பரை காட்டி சொல்கிறான். ஸோ ஏதாவது நம்ம பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா, இல்லை ஏதாவது வந்து தப்பு நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்துட்டு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இல்லைம்மா அவரை கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிடுங்க, கூப்பிட்டே ஆகணும், அவனோட செருப்பெல்லாம் வெளியில் தான் நினைக்கிது, கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் சமாதானமான அவங்க அம்மா அப்பா பையனை போய் வந்துட்டு உள்ளேருந்து வந்து கூப்பிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வந்த உடனே வந்துட்டு அவர் சொல்கிறார், டீ கடைக்காரரு உங்கள் பையனுக்கு 1 கோடி ரூபா வந்துட்டு பணம் கிடைச்சிருக்கு லாட்ரி சீட்டு மூலியமா அப்படின்னு அந்த டீ கடைக்காரர் சொன்ன உடனே இவங்களால் வந்துட்டு தாங்கவே முடியல, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் அந்த அளவுக்கு வந்து ஷாக் ஆகிட்டாங்க அவங்க. எப்படிடா இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லாட்ரி சீட்டெல்லாம் வாங்கி இவங்க பையன் வாங்கியிருந்த வந்து லாட்ரி சீட்டை வாங்கி செக் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற நம்பரை பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா வந்துட்டு பரிசு விழுந்துருச்சுங்க. இப்போ நார்மலாக எந்த வேலையுமே செய்யாமல் சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு சோம்பேறிக்கு 1 கோடி ரூபா பணம் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த கதையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணி வந்து சொல்லிவிடுங்க, கமெண்ட் மூலமா சொல்லிடுங்க. நான் வந்துட்டு அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத. ஸோ இந்த கதை கிளியராக நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நீ எவ்வளோ தான் சோம்பேறியாக இரு, நீ என்ன வேணால் பண்ணு, எப்படி வேணால் இரு, ஆனால் உனக்கு ஒரு மாற்றம் நடக்கணும்னா, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னா உங்ககிட்டே இருந்து சின்ன ஒரு அடியாவது எடுத்து வைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்னதான் சோம்பேறியாக இருந்தாலும் அவன் செஞ்ச ஒரு வேலை எப்படி, ஒரே ஒரு லாட்ரி சீட்டை வாங்கினான். எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நான் சோம்பேறி சோம்பேறி சொல்லிட்டு இருந்தா அந்த லாட்ரி சீட்டில் வந்து 1 கோடி ரூபா பணம் கிடைச்சிருக்குமா? கிடைக்காது. உங்களுக்கு சுலபமாக ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நீங்கள் நினைத்தால் கூட, எந்த வேலையுமே செய்யாமல் நீங்கள் கிடைக்கணும்னு நினச்சா கூட, அதுக்கு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு முயற்சிகளை வந்து செஞ்சுதாகணும். அந்த லாட்டரி சீட்டை வந்துட்டு வாங்காமல் இவர் வீட்டிலே இருந்துக்கிட்டு நான் சோம்பேறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாருந்தா அது கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. அந்த லாட்டரி சீட்டில் 1 கோடி ரூபா கிடைச்சதுக்கு இவர் போயிட்டு லாட்டரி சீட்டை வாங்கி இவர் வந்துட்டு வச்சுருந்ததுக்கான காரணம் மட்டுமே. இதிலிருந்து கிளியராக நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா, நமக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கணும்னா, நம்ம சைட்லேருந்து முயற்சி செய்யாமல் எதுவுமே வந்துட்டு நடக்காது. அப்படி முயற்சி செய்யாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கம்பல்சரி வந்துட்டு நிலைக்காது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் பிடிச்சிருக்குது, உங்கள் லைஃப்பில் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதை பார்த்து நிறையா பேர் வந்துட்டு அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது போல் வந்துட்டு தினமும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும்.